லைஃப்ல நம்ம பண்ற சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பெரிய டிஃபரன்ஸ் வந்து உண்டாக்கும்னு சொல்லுவாங்க. எஸ் ஸோ இந்த வீடியோல 5 ஹேபிட்ஸ் தான் சேஞ்ச்ட் மை லைஃப், அதை பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு மை சேனல், நான் பூர்ணி. ஃபர்ஸ்ட் டைம் என்ன பாக்குறீங்கன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 5 ஹேபிட்ஸ்ல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் நீங்க ஃபாலோ பண்ணா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சோ அது என்ன பாயிண்ட் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கறத மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சோ இப்போ வந்து வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஹேபிட் வந்து ட்ரிங்கிங் லெமன் வாட்டர். எஸ் ஸோ நான் வந்து மோர் தென் அ மந்த் இப்போ வந்து லெமன் வாட்டர் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மார்னிங் எந்திரிச்ச உடனே நான் ப்ரஷ் பண்ணிட்டு நிறைய தண்ணி குடிப்பேன், அது குடிச்சிட்டு லெமன் வாட்டர் தான் ஃபர்ஸ்ட் குடிக்கிறேன். ஸோ இந்த ஹேபிட் வந்து எனக்கு முன்னாடியே இருந்தது. போஸ்ட் ப்ரெக்னென்சி கொஞ்சம் வெயிட் போட்டிருந்ததுனால அப்போதைக்கு கம்மி பண்ணும் நான் குடிக்க ஆரம்பிச்சதுதான் இந்த ஹேபிட். பட் அதுக்கப்புறம் நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அண்ட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஹனியும் ஆட் பண்ணி அந்த வார்ம் வாட்டர் ஹனி அப்புறம் லெமன் இதெல்லாமே சேர்த்து குடிச்சேன். இப்ப அப்படி கிடையாது, ஜஸ்ட் வார்ம் வாட்டர்ல லெமன் புழிஞ்சு டைரக்டா குடிக்கிறது, இது மட்டும்தான் என்னுடைய மார்னிங் இதா இருக்கு. சோ இந்த வாட்டர் குடிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இம்யூன் சிஸ்டம் வந்து பூஸ்ட் பண்ணும், உங்க பாடியை வந்து ஹைட்ரேட்டடா இது வச்சுக்கணும். நமக்கு இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து லைட்டா ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். சோ ஹைட்ரேட்டடா இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னும் க்ளோ ஆகும், நம்ம பிளமிஷஸ் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து டிசப்பியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜிங் ப்ராசஸ் வந்து ஸ்லோ டவுன் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் ரொம்ப சுமாரா தான் இருக்கும். நான் வந்து ஆல்மண்ட் மில்க் தான் வீட்டுல இருக்கு. சோ அது இன்னும் கேவலமா இருக்கிறதுனால அந்த காஃபி பக்கமே போறதே இல்லை. சோ காஃபி வந்து நான் இப்போதைக்கு வந்து டோட்டலா கட் டவுன் பண்ணிட்டேன். பட் எனக்கு எப்பயாச்சும் ரொம்ப எனர்ஜி லெவல் ரொம்ப லோவா இருக்கு, சோ ஏதாச்சும் நமக்கு வந்து பூஸ்ட் அப் பண்ற மாதிரி இன்ஸ்டன்டா எனர்ஜி கிடைக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா நான் குடிப்பேன்னு நினைக்கிறேன். இப்பயுமே வந்து எனக்கு காஃபி குடிக்கணும் போல தோணும், ரொம்ப டல்லா இருக்கிற நேரம். பட் அந்த காஃபி பவுடர் பார்த்துட்டு நான் அப்படியே வச்சுட்டு வந்துருவேன். மேபி நான் குடிக்கலாம், பட் அந்த மார்னிங் காஃபி கட் பண்றதே எனக்கு பெரிய சக்சஸ் மாதிரி தான் நான் சொல்லுவேன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் காஃபியே குடிக்கிறது இல்ல. சோ டீ வந்து எப்பயாச்சும் தான் குடிப்பேன், மேக்சிமம் வீக்கெண்ட்ல தான் குடிப்பேன். சோ என் ஹஸ்பண்ட் தான் டீ போட்டு தருவாரு, சூப்பரா போடுவாரு, இஞ்சி ஏலக்காய் எல்லாம் போட்டு. சோ அந்த டீக்காகவே நான் வெயிட் பண்ணுவேன். வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான் டீ குடிப்பேன், அதனால அப்ப மட்டும் தான் சுகர் வந்து ஆட் பண்ணி டீ குடிக்கிற மாதிரி இருக்கும். பட் அதர்வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதோ ஒரு பிஸ்கட்டோ ஒரு கேக் சாப்பிட்றதுல கூட நமக்கு சுகர் இருக்கும். சோ அதெல்லாம் பேலன்ஸ் ஆயிடும். பட் ப்ராப்பரா வந்து நான் சுகர் எடுத்துக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது நல்லாவே எனக்கு டிஃபரன்ஸ் தெரியுது, என்னுடைய பாடியிலயும் சரி என்னுடைய ஸ்கின்லயுமே அந்த டிஃபரன்ஸ் வந்து சேஞ்சஸ் வந்து நல்லாவே தெரியுது. அண்ட் கம்மிங் டு மில்க், மில்க் பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த டீக்காக மட்டும் ஒரு பாட்டில் வந்து எப்பயுமே வாங்கி வச்சுப்பேன். சோ வீக்கெண்ட்ல டீ குடிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த நார்மல் மில்க் வந்து யூஸ் பண்றது. மத்த நேரம் வந்து நான் காஃபியும் குடிக்கிறது இல்ல. சோ ஆல்மண்ட் மில்க் நான் வந்து குடிக்க மாட்டேன். ரொம்ப தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நைட் டைம்ல வந்து ஹார்லிக்ஸ் போட்டு ஆல்மண்ட் மில்க்ல குடிப்பேன். சோ எனக்கு அந்த டேஸ்ட் வந்து அவ்வளவா பிடிக்காததுனால நான் வந்து ஸ்லோவா அதையுமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் மில்க்ல உள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நிறைய வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம், அந்த மாதிரி நிறைய நீங்க நெட்ல ப்ரௌஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இதை வந்து நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா வந்து நீங்க மில்க் குடிக்க கூடாது, நீங்க காஃபி குடிக்க கூடாது, சுகர் எடுத்துக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பட் இதெல்லாம் நான் வந்து ஸ்லோவா கட் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால எனக்கு ஸ்கின்லயும் சரி என்னுடைய பாடியிலயும் சரி நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது, அண்ட் நிறைய சேஞ்சஸும் தெரியுது. தேர்ட் பாயிண்ட், செல்ஃப் கேர் ஆர் செல்ஃப் பேம்பரிங். சோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து செல்ஃப் கேரோ இல்ல செல்ஃப் பேம்பரிங் அதை வந்து நீங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க. சோ நம்ம யூடியூப்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அப்படியே லக்ஸூரியஸ் செல்ஃப் பேம்பரிங் ருட்டீன்ஸ் எல்லாம் நிறைய போடுவாங்க. பட் அந்த அளவுக்கு எல்லாம் நீங்க ரொம்ப டீப்பா அந்த அளவுக்கு வந்து போக தேவையே கிடையாது. செல்ஃப் கேர்ங்கிறது நீங்க உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்து ஏதோ ஒண்ணு பண்றது, உங்களுக்கு பிடிச்சதை பண்றது. பட் மொபைல் எடுக்காம டிவி பார்க்காம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க, எதை பத்தி யோசிக்காம உங்களை
பத்தி மட்டுமே யோசிக்கிறது. சோ எனக்கு ரொம்ப எது பிடிக்கும்னா, எனக்கு ஈவினிங் டைம்ல நான் வந்து நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மார்னிங் டைம்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே நான் அவசர அவசரமா பண்ணுவேன், சோ இல்லைன்னா சாய் இருப்பான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான், அந்த மாதிரி இருக்கும். ஈவினிங் டைம்ல என் ஹஸ்பண்ட் ஆபீஸ் போயிட்டு வந்தோடனே அவர்கிட்ட விட்டுட்டு நான் வந்து பாத்ரூம் லாக் பண்ணிட்டு அந்த நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுவேன். கண்டிப்பா வந்து எனக்கு 20 மினிட்ஸ் ஆகும், நான் அவ்வளவு ஸ்லோவா மெதுவா பார்த்து பார்த்து பண்ணுவேன். சோ அந்த டைம் பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு, என்ன நான் சொல்லிடுவேன் தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத, நான் பொறுமையா பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அப்படியே மெதுவா நான் ஒன்னொன்னு பார்த்து பார்த்து பண்ணுவேன். நான் அவ்வளவு கிரீம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணவும் மாட்டேன், பட் அந்த பண்றது கூட ரொம்ப டைம் எடுத்து பொறுமையா எனக்காக. சோ இதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செல்ஃப் பேம்பரிங் ஒரு செல்ஃப் கேர். சோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க புக் படிக்கலாம், இல்ல உங்களுக்கான ஸ்பேஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம், இல்ல ஒரு வெளியில கூட ஒரு வாக் போயிட்டு வரலாம். இந்த மாதிரி நமக்கு தேவையான டைமை வந்து நம்ம தான் எடுத்துக்கணும். சோ உங்களால டெய்லி எடுக்க முடியாட்டியும் நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ்னாச்சும் ஒரு 1 hour உங்களுக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பட் அது வந்து மொபைல் பாக்குறது டிவி பாக்குறது கிடையாது. இது வந்து வீக்கெண்ட்ல தான் பண்ணணும், வீக் டேஸ்ல பண்ணணும் அப்படிங்கறதுலாம் இல்ல. எப்பப்ப டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சோ வீக் டேஸ்லயும் நீங்க பண்றதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா அன்னைக்கு நாள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பண்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும். சோ நான் எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் இந்த மாதிரி எனக்கு ஒரு டைம் கிடைச்சு நான் அதுக்கப்புறம் வந்து சாய பார்த்தேன்னா அப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பாசத்தை பொழியுவேன், அந்த மாதிரி கொஞ்சமே நானு. சோ மைண்ட் வந்து உங்களுக்கு அப்லிஃப்ட் ஆயிட்டு கொஞ்சம் நல்லாவே ரெஃப்ரெஷ்டா இருக்கும். இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபோர்த் பாயிண்ட் வந்து டிஃப்யூசர் யூசிங். சோ இது வந்து ரொம்பவே சின்ன பாயிண்ட் மாதிரி இருக்கும், என்னடா இதுல போய் என்ன இருக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் என்னுடைய லைஃப்ல இது பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சுன்னு சொல்லுவேன். சோ எனக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்யூசர் வந்து என்கிட்ட இல்ல. நான் வந்து இப்போ கேண்டில் யூஸ் பண்ணி அதுல வந்து கொஞ்சம் டிஃப்யூசர் ஆயில் யூஸ் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மெயினா நாங்க யூஸ் பண்ற ஆயில் வந்து யூகலிப்டஸ் ஆயில். அது வந்து உங்க வீடவே டோட்டலா சேஞ்ச் பண்ணிடும். சோ உங்களுக்கு கோபம் வந்தா கூட அதை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரிதான் இருக்கும் அந்த ஆயிலுடைய எஃபெக்ட் அப்படி. அண்ட் உங்களுக்கு வந்து பிளாக்டு நோஸ் அந்த மாதிரி மூக்கு அடைச்சி இருக்குது, இல்ல தலை வலிக்குதுன்னா கூட நீங்க இதை ட்ரை பண்ணலாம். நீங்க ஆவி பிடிக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. சோ அது வந்து நீங்க எங்கேயாச்சும் ஒரு மூலையில நீங்க வைக்க போறீங்க, அது வந்து ஹோல் வீட்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நான் அதை யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த மைண்ட் ரிலாக்ஸிங் கிடைக்குது. அண்ட் வீடே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கு. அண்ட் மெயினா பாத்தீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைக்கும். எப்பயுமே நம்ம ஊட்டி கொடைக்கானல பாத்தோம்னா அந்த யூகலிப்டஸ் அந்த ட்ரீஸ் எல்லாம் கிராஸ் பண்றப்போ உங்களுக்கு அந்த ஸ்மெல் கிடைக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரி நான் வந்து பர்டிகுலரா இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. பட் எனக்கு இந்த ஆயில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இது வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குங்கிறதுனால எனக்கு மூட் ஸ்விங் ஆகுறப்போ எனக்கு இதை வந்து பேலன்ஸ் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி இது மனப்பிராந்தியா கூட இருக்கலாம், பட் எனக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு எப்பயாச்சும் ரொம்ப டென்ஷனா இருக்கேன்னா நிறைய வேலை பார்த்து டயர்ட் ஆயிடுச்சு, இல்ல ரொம்ப டென்ஷன் ஆகுறேன், இல்ல பீரியட்ஸ் டைம் உங்களுக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினா இருக்கு, ரொம்ப மூட் ஸ்விங்கா இருக்கு அப்படிங்கிறப்போ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து ஒரு கேண்டில் பொருத்தி வச்சு இந்த யூகலிப்டஸ் ஆயில் வந்து நான் போட்டு வைப்பேன். ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸிங் அப்படியே காம் டவுன் பண்ணிடும் நமக்கு. சோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுன்னு இல்ல, நீங்க எந்த எசென்சியல் ஆயில் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ராக்ரன்ஸ்ல உங்களுக்கு எது மூடுக்கு நல்லா இருக்குதோ அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுவுமே வந்து கம்பல்சரி கிடையாது, பட் என்னுடைய லைஃப்ல வந்து இது ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். ஃபைனலி ஃபிஃப்த் பாயிண்ட், இது வந்து ரொம்பவே முக்கியமான பாயிண்ட், ஈட் ஹெல்தி ஸ்டே ஹெல்தி. சோ இது வந்து எல்லாருமே சொல்றது தானே, இதுல என்ன புதுசா இருக்க போகுது அப்படின்னு நினைப்பீங்க. பட் கண்டிப்பா நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நோ வாட் யூ ஈட். சோ இது வந்து நான் ரீசெண்டா ஒரு 2 months நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு அவருக்கு என்ன ஞான உதயம் வந்துச்சுன்னு தெரியல, ஜிம்க்கு போறேன், பாடி வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணும், ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்னு ரொம்ப ஹெல்த் கான்சியஸா ஆக ஆரம்பிச்சாரு. நான் முன்னாடியில இருந்தே பாத்தீங்கன்னா ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன், ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டேன், ரொம்ப கண்ட்ரோல்டா தான் சாப்பிடுவேன். அது வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே அது பழகுனதுனால எனக்கு வந்து அது பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. பட் நம்ம இருந்தாலும் நம்ம கடைக்கெல்லாம் போறோம், கண்டதை வாங்கி சாப்பிடுறோம், இது வரைக்கும் நான் யோசிச்சது கூட கிடையாது. அதுல வந்து என்னென்ன போட்டிருக்காங்க, என்ன இருக்கு, அதெல்லாம் நம்ம யோசிச்சதே கிடையாது. நானும் இது வரைக்கும் யோசிச்சதே கிடையாது. நான் இன்னொரு வீடியோல சொல்லியிருப்பேன், புரோட்டீன் டயட், கீட்டோ, லிக்விட் டயட், அது இதுன்னு சொல்றாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பேலன்ஸ்டு டயட் தான் வந்து எங்களோட கான்செப்ட். நம்ம பிஎம்ஐக்கு ஏத்த மாதிரி நம்ம எவ்வளவு கார்ப்ஸ், புரோட்டீன்ஸ், ஃபேட் எடுத்துக்கணுங்கறதுதான் இது. சோ இது மாதிரி நிறைய ஆப்ஸ் கூட இருக்கு. சோ உங்க உடம்புக்கு ஏத்த கார்ப்ஸ் எவ்வளவு எடுத்துக்கணும், புரோட்டீன் நீங்க வந்து இதனால
மெஷர் பண்ணி தான் சாப்பிடணும்னு நான் கண்டிப்பா சொல்லவே வரல. அட்லீஸ்ட் நீங்க வந்து நம்ம சாப்பிடுறதுல என்ன இருக்குங்கிறத நச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் மெயினா பாத்தீங்கன்னா கடையில வந்து நீங்க சாப்பிடறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா வீட்டுல ப்ரிப்பேர் பண்ற ஃபுட்ல தான் நமக்கு என்னென்ன சேர்க்கிறோங்கிறது நமக்கு நல்லா தெரியும். சோ நீங்க வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கணும், காப் சேர்த்துக்கணும், ப்ரோட்டீனும் இருக்குதான்னு பாக்கணும். சோ அன்னைக்கு நீங்க சாப்பிடுறீங்கன்னா எவ்வளவு ப்ரோட்டீன், எவ்வளவு ஃபேட், எவ்வளவு காப்ஸ் இருக்குங்கிறத பேசிக் நாலேஜ், அதாவது ஒரு பேசிக்கான ஒரு ஐடியானாச்சும் நம்ம இருக்கணும். ஏதோ இன்னைக்கு இதை வாங்கணும், அதை சமைச்சோம், இன்னைக்கு இதை பண்றோம், இன்னைக்கு எதுவுமே இல்ல, ஏதோ ஒண்ணு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நம்ம வந்து ஹெல்த் வந்து கொஞ்சமாவது பாத்துக்கணும். ஏன்னா நம்ம உடம்புதான் நம்ம கடைசி வரைக்கும் கூட வரப்போறது, அதை நல்லா பாத்துக்கிட்டாதான் நம்ம வந்து நல்லா இருக்க முடியும். சோ ஹெல்த் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட், வேற எதுவுமே நமக்கு இந்த உலகத்துல இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. நம்ம உடம்புதான் முக்கியம். சோ அந்த உடம்புக்கு தேவையானதை நம்ம வந்து நம்ம கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அண்ட் ரொம்ப அன்வான்டா அது இதுன்ட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம போய் வெளியில சாப்பிடறோம்னா தட் இஸ் ஃபைன். சோ நீங்க நிறைய சாப்பிடுறீங்கன்னா நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கனாலும் நிறைய கேலரிஸ் வந்து பர்ன் பண்ணி நம்மளை மெயின்டைன் பண்ணும். பட் நம்ம வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் எல்லாம் பண்றது கிடையாது. சோ நம்ம வந்து வீட்லயே தான் இருக்கிறோம், ஆனா நம்ம நிறைய சாப்பிடுறோம். அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம என்ன சாப்பிடுறோங்கிறத அட்லீஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு தெரியணுங்கிறத நான் இந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா நான் இந்த 2 மந்த்ஸா நான் என்ன சாப்பிடுறேங்கிறத கண்டிப்பா நோட் பண்றேன். நான் மெஷர் எல்லாம் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுற அளவுக்கு இல்ல. அண்ட் என்னோட பிஎம்ஐக்குமே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அண்டர் வெயிட்ல தான் இருக்கேன். சோ எனக்கு இன்னுமே 5 kg கெயின் பண்ணணும் தான் போட்டிருக்கு. பட் அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணல. பட் நோ வாட் யூ ஈட், அது ரொம்பவே முக்கியம். நீங்க வந்து ப்ரொஃபஷனலா ஒரு டாக்டரை போய் நீங்க கன்சல்ட் பண்ணி அவர் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் டயட் ஃபாலோ பண்ணுங்க, இல்ல ஒரு 1 மந்த் வந்து இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னா தட் இஸ் ஓகே, தட் இஸ் ஃபைன். பட் நீங்க வந்து மத்தவங்க ஒரு யூடியூப் சேனலை பார்த்து மத்தவங்களை பார்த்து சோ அவங்க இதை ஃபாலோ பண்றாங்க, நம்மளும் இதை ஃபாலோ பண்ணா வெயிட் லாஸ் ஆகும். அண்ட் இது ஒரு பெரிய கான்செப்ட் இந்த வெயிட் லாஸ்ங்கிறது. சோ நமக்கு தேவையானதை நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம ஓரளவுக்கு பேலன்ஸ்டா நம்ம சாப்பிட்டோம்னாவே நம்ம வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். அண்ட் இது வந்து எப்படி சொல்றேன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து ஜிம்க்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக்ல வந்து ஜிம்மு ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இங்க கொரோனா ஃபியர்னால ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. சோ அவர் வந்து இப்போ வீட்லயே தான் எக்ஸசைஸ் பண்றாரு அண்ட் மெஷர் பண்ணி சாப்பிடுறாரு. சோ அவர் உடம்புக்கு தேவையான கார்ப்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் வந்து மட்டும்தான் எடுத்துக்கிறாரு. சோ இதுலயே அவருடைய பிசிக்ல நல்ல சேஞ்சஸ் தெரியுது. ஏன்னா நான் போட்டோ எடுப்பேன், சோ ஃபர்ஸ்ட் டே போட்டோ எடுத்ததுக்கும் இன்னைக்கு போட்டோ எடுக்கிறதுக்கும் எனக்கு அவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியுது. அவர் கொஞ்சம் டமி ஃபேட் இருக்கு, சோ அது வந்து அப்படியே நல்லா கர்வ் ஆகி ஒரு ஷேப்க்கு வர ஆரம்பிக்குது. நான் என் கண்ணு முன்னாடி பார்த்த ரிசல்ட், அதனாலதான் உங்க கூட ஷேர் பண்றேன். சோ நீங்க வந்து வெயிட் லாஸ் தான் உங்களோட மெயின் குறிக்கோள், நான் வந்து வெயிட் கம்மி பண்ணியே ஆகணும், நான் குண்டா இருக்கேன் அது இதுன்னு நினைக்காம நீங்க என்ன சாப்பிடுறீங்கிறத தெரிஞ்சு சாப்பிடுங்க. நம்ம உடம்புக்கு எல்லாமே தேவை. சோ நீங்க குண்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபேட்டை கம்மி பண்ற மாதிரி ஃபுட்ஸ் வந்து நீங்க சாப்பிடணும். சோ ஃபேட் இருக்கிற ஃபுட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க பழைய ஃபார்முக்கு வரலாம். பட் நீங்க வந்து ஏதோ ஒரு டயட்டை மட்டும் ஃபாலோ பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அன்லஸ் வந்து உங்களுக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணா மட்டுமே நீங்க வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. சோ நீங்க இப்ப வந்து ப்ரோட்டீன் மட்டும் சாப்பிடுறீங்க, ப்ரோட்டீன் டயட்டை நான் வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு பண்ணீங்கன்னா கண்டிப்பா கான்ஸ்டிபேஷன்ல தான் போய் முடியும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணியுமே பாத்தீங்கன்னா அளந்து அளந்து குடிக்காம நமக்கு தாகம் தீர்ற வரைக்கும் நிறைய தண்ணி குடிக்கலாம். பாடி வந்து ஹைட்ரேட்டடா வச்சுட்டே இருங்க. இதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும், நான் ஃபாலோ பண்ணிட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றதுக்காக நான் இந்த வீடியோ போடல. பட் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து பெருசா எடுத்துக்கிறதே இல்ல. சும்மா நம்ம வீடியோ பார்த்தே நம்ம பழகிட்டதுனால இப்ப வந்து அதவே நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இல்லாம நம்ம பண்ற சின்ன சின்ன சேஞ்சஸ்ல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு தான் நான் வந்து உங்க கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்துறதுக்கான வீடியோ தான். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இதுல எந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்கிறத. சோ இன்னொரு வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். பை ஃப்ரம் போனி, பை பை, டேக் கேர்.